ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம 6th ஓல்டு புக்கு தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். தேர்ட் லெசனோட செய்யுள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான்மணி கடிகை கொடுத்துருக்காங்க. நான்மணி கடிகை எழுதியது யார்? விளம்பி நாகனார். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், நாகம் அப்படின்னா அது மாணிக்கம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நாகனார்னா நான்மணி கடிகை, மணிங்கிறத மாணிக்கம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புலவர்க்கும் கல்வியே, கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு. லைன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது லைன் கொடுத்துட்டு அது எந்த நூல், அதை எழுதியது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து இந்த மடவார் அப்படின்னு வருது, புதல்வர், கல்வியே, உணர்வு, இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாட்டே நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியலனாலும் கூட இந்தந்த வரி வந்தால் இந்த பாடல் தான், இந்த நூல் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மடவார் புதல்வர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓரின் புகழ்சால் உணர்வு. அப்போ கல்வியே இந்த உணர்வுன்னு வந்துச்சுன்னா நமக்கு விளம்பினாகனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் என்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குடும்பத்திற்கு விளக்கு பெண். இப்படி கூட கேட்கலாம், குடும்பத்திற்கு விளக்கு டேஷ் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஏன்னா என்ன கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம படிக்கிறத டெப்த்தாக நல்லா படித்து வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் படித்தாலும் அதை நல்லா படிக்கணும். குடும்பத்தின் விளக்கு பெண். அந்த பெண்ணுக்கு விளக்க போடுறவங்க யார்னா, அவங்க பெற்ற பிள்ளைகள் வந்து நல்ல பண்பில் சிறந்து விளங்கியிருக்கணும். அதுதான் வந்து அந்த பெண்ணுக்கு விளக்கு. மனதுக்கு இனிய அன்பு மிக்க அந்த பிள்ளைகளை வந்து பிள்ளைகளுக்கு விளக்க போடுறது எதுனா கல்வி. குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு. அந்த பெண்ணுக்கு விளக்கு என்னென்னா, தான் பெற்ற பிள்ளைகள் வந்து நல்ல பண்பில் சிறந்து விளங்கியிருக்கணுமா. அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு எது அப்படின்னா கல்வி. அந்த கல்விக்கு விளக்கு எது அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள். குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு. அந்த பெண்ணுக்கு விளக்கு அவங்க பெற்ற பிள்ளைகள் வந்து நல்ல பண்பில் சிறந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு வந்து கல்வி. அந்த கல்விக்கு விளக்குனா அந்த பிள்ளை வந்து நல்ல எண்ணங்களாக இருக்குது. அவ்வளோதான் இந்த பாட்டோட பொருள். அப்புறம் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. மடவார் அப்படின்னா ஃபஸ்ட் லைன்லேயே பார்த்தோம், மடவார் மனைக்கு விளக்கு மடவார். அப்போ வீட்டுக்கு விளக்கு யார்? பெண்கள். அப்போ மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா தனக்கு தகைசால் புதல்வர். அப்போ தனக்கு விளக்கு, அப்போ பண்பில் சிறந்தவங்க புதல்வர், பண்பில் சிறந்த. மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய. காதல் புதல்வர் அப்படின்னா அவங்களோட மக்கள், அன்பு மக்கள். ஓதின் எதுவென்று சொல்லும் போது. புகழ்சால் புகழை தரும், உணர்வு நல்லெண்ணம். மடவார் பெண்கள், தகைசால் பண்பில் சிறந்த, மனக்கினிய மனதுக்கினிய, காதல் புதல்வர் அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும் போது, புகழ்சால் புகழை தரும், உணர்வு நல்லெண்ணம். இதில் ஆசிரியர் குறிப்பெல்லாம் அவ்வளோவா கிடையாது. அதோட நூலாசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது அவங்க ஊர் பேர், நாகனார் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர். அவ்வளோதான், விளம்பினா ஊர் பேர், நாகனார்னா இயற்பெயர். அடுத்து நான்மணிக்கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளும் பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான். இந்த நான்மணிக்கடிகையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகை அப்படின்னா என்னன்னு சொல்லி அடிக்கடி கேட்டிருக்காங்க. கடிகைனா அணிகலன். நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் தான் இதுக்கு அப்படிங்கிறதான் பொருள். இந்த ஒவ்வொரு பாட்டும் நாலு கருத்தை சொல்லியிருக்கா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், மனைக்கு விளக்கியது பிள்ளைக, அப்போ அந்த பிள்ளைக்கு விளக்கியது அப்படின்னு சொல்லி நாலு தான் பார்த்தோம். அதனால தான் இது வந்து நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லி இருக்குது. நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பதன் பொருள் தான் நான்மணி கடிகை. இதில் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுறதுனால இதுக்கு நான்மணி கடிகைன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. கடிகைனா என்னது? அணிகலன். இது பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று. அவ்வளோதான் நான்மணி கடிகையில். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.